இன்னைக்கு வரலாறு பல பேரு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும், நம்மளோட சொந்த வரலாறு என்ன, நம்ம இந்தியாவுக்குள்ள அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை வரலாற்று சுற்றுலா தலங்கள் இருக்கு அப்படிங்கறது சரிவர தெரியாது. சுற்றுலா தலங்கள் அப்படின்னாலே அதுல சில சுற்றுலா தலங்கள் முதன்மை வகிக்கும். அதுல ஒண்ணுதான் சித்தன்ன வாசல். சித்தன்ன வாசல் புதுக்கோட்டை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன ஊரு. அந்த மாவட்டத்தோட தொல்லியல் பாரம்பரியம் மிக்க இடங்கள்ல புகழ் பெற்றதும் இந்த இடம்தான். இங்க அழியிற தருவாயில இருக்கிற பழங்கால ஓவியம், அந்த ஓவியம் அமைஞ்சிருக்கிற குகை கோயில், அதுக்கு பிறகு சில பல சமணர் படுக்கைகள், மிக பழமையான கல்வெட்டுகள் அப்படின்னு எல்லாமே ஒரு இடத்துல பார்க்க முடியுது. இது எல்லாமே நம்ம பாரம்பரியத்துக்கு சமணர்களோட பங்களிப்பு. பொதுவா புதுக்கோட்டை மாவட்டத்துல சமணர்கள் பல காலம் தங்கி இருந்ததுக்கான சான்றுகள் அதிக அளவுல கிடைச்சிருக்கு. சில சில ஊர்கள்ல கூட இடிஞ்சு போய் அடிவாரம் வரைக்கும் மிச்சம் இருக்கிற சமணர் கோவில்களையும் அனாதையா கைவிடப்பட்ட சமணர் சிலைகளையும் பார்க்க முடியும். இங்க ஓவியங்களும் குகைகள்ல ஏகப்பட்ட சிலைகளும் நிறைய இருக்கு. கிமு 2 இல்ல 3 நூற்றாண்டு தொடங்கி கிபி 10 வரைக்கும் சித்தன வாசல்ல சமணம் தழைத்தோங்கி இருந்திருக்கு. கிபி 7 இல்ல 9 நூற்றாண்டுகள்ல புகழ்பெற்ற ஓவியம் வரையப்பட்டுள்ள அறிவர் கோவில் குடையப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா எதுவும் இங்க நடந்ததா சான்றுகளோ குறிப்புகளோ இல்ல. இங்க சமணர் படுக்கைகள் மற்றும் எழுத்துருக்கள் இருக்க 7 அடி பட்டம் குகை கோயிலும் ஓவியமும் இந்த இடத்துல இருக்கு. 7 அடி பட்டம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மலையில செங்குத்தா கடந்து மறுபக்கம் இறங்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு சின்ன இடமா தொல்லியல் துறை அமைச்சிருக்காங்க. 7 காலடி தடங்களை செதுக்கி அது மூலமா முனிவர்கள் இந்த இடத்து வந்து அடைஞ்சிருக்காங்க. அதனாலேயே இந்த அழகான பெயரை இதுக்கு சூட்டியிருக்காங்க. இந்த 7 அடி பட்டம் அப்படிங்கறது இயற்கையாகவே மலையில அமைந்த ஒரு குகை. மலையில மடிப்பு மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு. இங்கதான் சமண துறவிகள் 1000 வருஷங்களுக்கு மேலா தங்கி சமய சேவைகள் செஞ்சிருக்காங்க. இங்க 17 படுக்கைகள் கல் தலையணையோட அமைஞ்சிருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் பெருசா இருக்கு. அதை சுத்தி எழுத்து படிவும் கல்வெட்டு மாதிரி கிடைச்சிருக்கு. தமிழ் மொழிய அசோக பிராமியில பதிச்சிருக்காங்க. இதனோட காலம் கிமு 2 இல்ல 3 அப்படின்னு கணக்கிடப்படுது. அதாவது கிட்டத்தட்ட 2010 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது. எல்லா படுக்கைகள்லயும் கல்வெட்டுகள் இருக்கு. பொதுவா யார் யாருக்கான படுக்கை அது அப்படிங்கறத அங்க எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த சித்தன்ன வாசல்ல சமணர்களோட படுக்கை அறைகள் ஒரு சிறப்பு அப்படின்னா, இங்க இருக்கிற ஓவியங்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சமவசரணம் அப்படிங்கிற சமண சமய தத்துவத்தின் அடிப்படையில தான் இங்க இருக்கிற ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. இந்த ஓவியங்கள் கோட்டோவியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற நடன மாதர்களோட படங்களா இருந்தது. அதுல பல படங்கள் இப்போதைக்கு அழிஞ்சிருக்கு. பிரதான ஓவியங்கள்ல காவி, நீலம் 2 நிறம் மட்டுமே ரசாயன நிறங்கள், பாறைகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. மற்றது பச்சிலை நிறங்கள். அதனாலதான் காலப்போக்குல அது அழிஞ்சிருது. இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கிறதாலதான் சித்தன்ன வாசல் இன்னைக்கும் வரலாற்று சிறப்பு சுற்றுலா தலமா இருக்கு.